வாங்க பண்ணா கட்டு கேள். டுடே ஆபீஸ்ல போர்டு மீட்டிங்லாம் இல்லையா? இல்ல, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கருப்பண்ண சொன்னாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஐயோ, இப்படிலாம் ஒண்ணுல, சின்ன காய்ச்சல். பாத்துங்க, டெங்கு காய்ச்சலா இருக்க போது. ஆளாளுக்கு இதே சொல்லிக்கிட்டு. என்ன கையில? இது சுக்கு காப்பி. இத சூடா குடிச்சா எந்த காய்ச்சலும் பறந்து போயிடும். அப்படியா? என்னங்க கசக்குது? கசக்குதா? குடுங்க பாக்கலாம். இல்லையே, குடுங்க. ஆமாங்க, இப்பதான் இனிப்பா இருக்கு. உடம்ப பாத்துக்கங்க. ஏங்க ஏங்க, அதுல என்ன இருக்குங்க? தண்ணியா போய் அங்கிட்டு குடிக்குமோ? என்ன, எனக்கு வெயில் அடிக்குது, உனக்கு எங்கேயோ முட்டுது. என்னடாச்சே? ஏடிஎம்கே ஆட்சி. இந்த வண்டியில ஒரு என்ஜினும் பல கோளாறும் இருக்கு. ஏண்டா, இந்த வண்டி வாரத்துக்கு ஒரு தடவை பஞ்சர் ஆகும். அத ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஆயிடுச்சுல, இப்ப என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? இது புண்ணாச்சு, அங்க என்னாச்சு? இருல பாக்க, செருப்புறா. இஞ்ச செருப்பு தானே போட முடியா? என்னென்ன ஆச்சு? இலை விடுத்த டீசல் பம்போட நாசல் உடஞ்சு லீக் ஆகுது. நினைச்சேன். என்னாச்சு? நாசில் பம்போட டீசல் உடஞ்சு லீக் ஆகுது. நோ ப்ராப்ளம், துணியை சுத்தினா சரியாயிரும். நானே ஏதாவது நடக்குமா? ஏதாவது இல்லல, அம்புட்டு பயிலும் இறங்கி நடக்கணும். விலகுல வேர்வை வியாதி. வண்டி போகாதுல, பொண்டு பிள்ளைங்க மேல இடிக்காம இறங்கு. எல்லாம் இறங்க 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 இறங்க. ஏ கிக்கு கிருஷ்ணமூர்த்தி, கீழே இறங்கியா? ஏன் மெக்கானிக்ஸ் தந்தால் கேட்டா தானே? அது சரி. என்ன போகங்களா, கும்கியான படுத்துருச்சா? ஏன்பா கும்கிய நம்பாதீங்க, கொம்பன்ல வந்து ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க, போதும் போதும். பின்னாடி வந்து வருது, மீதி பேர் அதுல ஏறுங்க. போட்டேன் வந்துட்டு இருக்க ஒரு மடை குடிக்கியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேணாம்னா விடு, குடிக்கிறதெல்லாம் ஒருக்கா தான் கேட்பேன். மறுக்கா நான் கேட்டு நீ வேணும்ட்டேன்னு வச்சுக்க, நான் எங்கிட்டு போகிறது சரக்குக்கு? ஆமாம், இப்படியே டெய்லி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் கிட்னியும் லிவரும் அழுகித்தான் போகுது. லிவர் என்னல்ல பெரிய லிவர் போட்டோம். ஆ, சொல்ல மறந்துட்டல. என்னண்ணே? தங்கச்சிக்கு கண்ணால் நாள் குறிச்சாச்சு. மாப்பிள்ள இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் கிளார்க்காக இருக்கார். நல்ல விஷயம் தானே? கை நிறைய சர்க்கார் சம்பளம்ல, இத்தா பெரிய சந்தோஷத்துக்கு நான் குடிக்கணும்ல? பிறவனும் அண்ணனா பிறந்து என்ன பிரயோசனம்? என்ன, கால் ஊனமான தங்கச்சிக்கு கண்ணாலம், அதுக்கு காசு போராட்டத நினச்சாதான் மனசுக்கு சடவாக இருக்கு. அண்ணே, உங்கள் தங்கச்சிக்கு நானும் அண்ணன் தானே, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். அண்ணே, வண்டி வந்துருச்சு, வாங்கண்ணே போகலாம். பார்த்து பார்த்து பார்த்துண்ணே, பாட்டில் அப்படிலாம் தூக்கப்படாதீங்க, கால் பார்த்து நடங்கன்னு சொல்கிறேன். இல்லைண்ணே, பார்த்து பார்த்துனால உளுந்தரை பார்த்தேன், நான் ஒழுங்காக வந்திருப்பேன். இது அடுக்க முடிக்கணும்னு குறைச்சல்ல. பாத்து இறங்குங்க பங்காளி. என்னாச்சு கருப்பு? ஓவர் ஆயிடுச்சு. வண்டிக்கு என்னாச்சுங்கடா? அதை கண்டுபிடிக்க தானே உங்களை கூப்பிட்டுருக்கு. டேய், டூல் பாக்ஸ் எடுத்தோட. ஓ, முன்பாடி இதுதான் பிரச்சனையா? துண்டு கொடு. இந்தா. வீடா தோற. எப்படி நம்ம பங்காளி பெருசால போய் பங்காளிங்கிறீங்க? தண்ணி கொடுக்குற தப்பா பேசாதே. ஆயிலா
சந்தோஷம். ஆயில் கேன் கூட பங்காளி உனக்கு பத்தல, கூட கொஞ்சம் போடவா காட்டு. அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி இருக்கு. வண்டியில் ஏறும்போது என்ன அபசகுணமா? ஸ்டேரிங் அந்த பக்கம் இருக்கு, யார் எவ்வளோ கொடுத்தாலும் குடிக்க வேண்டியது. அடுத்தவன் இம்சப்படுத்துறதுக்குன்னே இந்த நிலமையில உங்களால் ஓட்ட முடியுமா? தெரியுதுல உனக்கு, அவன் நீ ஓட்டு. நே நான் பக்கத்துலாம் தரல. ஓட்டு ஓட்டு ஓட்டு. என்ன பண்ணுறது? போங்க போங்க. ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு. பார்த்து வண்டியை நீங்க ஓட்டுங்க. நே உட்காருண்ணே. என்ன அழகுல இந்த பண்ணக்காடு. ஆமா, உங்களுக்கு தண்ணியை போட்டாலே மூடு வந்துருமே. அப்படியே மூடோட மூட ஒரு பாட்டை போட்டு விடுங்க. பாட்டு பாடவா? செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதில்ல. ஐயோ மோதுதில்ல. வாசம் மேட போடுதில்ல போடுதில்ல போல ஜாட பேசுதில்ல இல்ல பேசுதில்ல. அம்மா மங்கை மேக அதுக்கு மேல மறந்து போச்சுல போடு. அம்மா என்னல ஏன் பிரேக் மேல ஏறி நிக்க? ஐயோ, யாரோ ஒரு ஆள் குறுக்க வந்து விழுந்துட்டானே. ஆளா முன் சக்கரத்துல விழுந்துட்டானே. வண்டியில யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க.
ஐயோ கடவுளே, என்ன கெட்ட நேரமோ, என்னை ஏன் பஸ் ஓட்ட வச்ச? எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடிதானே. கூறுகட்டத்தனமா பேசாதல. அந்த முட்டா மோதி தானா நம்ம வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டான். நானே வண்டி ஓட்டியிருந்தால் இதான் அப்படி நடந்திருக்கும். முதல்ல அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க, சீக்கிரம் பாருங்க. யாருண்ணே? அது அந்த சஸ்டின் பைய. நீ நீ சட்டுன்னு திறந்து பாருங்க. சிவா நம்பர் 12, விபி மெயின் ரோட், காந்தி நகர், சூரத், குஜராத். நிர்மலா தேவி, பண்ணக்காடு. அண்ணே, இது நம்ம ஸ்கூல் டீச்சர்ண்ணே. அண்ணே சார், பையன் மேலே ஏத்திட்டோண்ணே. Oh, shit.